வணக்கம். பல்லவன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சங்கர் பேசுகிறேன். என்னை நேரில் தொடர்பு கொள்ளும் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு கேள்வி தாங்க இருக்குது. அது என்ன தெரியுங்களா சார், என்ன ப்ராடக்டாக வந்து நாம் தேர்ந்தெடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த கண்ட்ரிக்கு பண்ணலாம்? இந்த கேள்விக்கு நான் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஃபோனில் சொல்லியிருக்கேன், வீடியோவாக எடுத்தும் போட்டிருக்கேன். வீடியோவை பார்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அப்சர்வ் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கே வந்து ஒரு 4 கால் வந்துருச்சு எனக்கு, ஒரு 10-15 வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, தயவு செஞ்சு எந்த பொருளையுமே சூஸ் பண்ணாதீங்க. முதல்ல வந்து ஒரு பையரை தேர்ந்தெடுங்க. அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தேடி பிடிப்பீங்களோ இல்லை நேரில் போய் பிடிப்பீங்களோ தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பையர், அந்த பையர் எங்கே இருக்கார், அதாவது எந்த கண்ட்ரியில் இருக்கார், அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து ஸ்திரமாக இருக்கா, அந்த கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணால் நமக்கு 4 காசு கிடைக்குமா? ஏன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதே எதுக்கு, 4 காசு சம்பாதிக்க தான். அதே சமயம் பிஸ்னஸ் இஸ் எ சர்வீஸ். சர்வீஸ்னால் எப்படி, ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு மூலையில் இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அங்கே வந்து ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும், அது சர்வீஸாக பண்ணணும். நீங்கள் பண்ணுற சர்வீஸ் தான் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கும், அதையே நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு மார்க்கெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, அந்த மார்க்கெட்டில் யாரெல்லாம் இந்தியன் ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க அவங்கள பற்றின டீட்டெயிலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நேரில் போய் அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர்னு தோணுது. ஏன்னா நேரில் போனால் ஒருவேளை ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேக்ரவுண்டையும் அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. அவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை வருஷமாக அங்கே வந்து இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயிலையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த நேரடி சந்திப்பில் உங்களுக்கும் உங்கள் பையருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தைரியமாக நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி தேதியில் ஆஸ்திரேலியா மார்க்கெட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் சுமார் 6000 பொருட்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இம்போர்ட் டியூட்டி கிடையாதுங்க. அதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து அடக்கம், குறிப்பாக அக்ரோ ப்ராடக்ட்ஸ், ஸ்பைசஸ், சம் மிஷினரி ஐட்டம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அங்கே இம்போர்ட் டியூட்டியே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஆஸ்திரேலியா மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு அங்கே கான்டாக்ட் இருந்ததுன்னா அப்படிலாம் ஏதாவது ரூட் எடுத்து டைரெக்டாக போயிடணும். இப்போ உங்கள் பையர் அங்கே எங்கே இருக்காரு, மெல்பர்ன் இருக்காரா, சிட்னி இருக்காரா, டைரெக்டாக நீங்கள் போயிடுங்க. போயிட்டு எப்படியாவது அவர் ட்ராக் பண்ணி நேரில் போய் மீட் பண்ணால் கன்ஃபார்மாக ஆர்டர் எடுத்துகிட்டு வரலாம். நேரில் போய் உங்களால் ஆர்டர் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பையர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு, ப்ராடக்ட் நாலேஜுங்க. உதாரணமாக நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அதே ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஃபாரினுக்கு அனுப்புகிறோம். ஆனால் ஃபாரினுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதன்படி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி அனுப்பணுங்க. அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். உதாரணமாக ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சில கண்ட்ரிக்கு வந்து காம்பை நீக்கி கேட்பாங்க, அதாவது ஸ்டெம்லெஸ் ரெட் சில்லின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து குண்டூர்லேயே பண்ணி தருவாங்க வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி அனுப்பணும். சில கண்ட்ரிஸில் பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டோட அடிப்பாகத்தில் சின்னதாக வந்து முடி முடியாது இருக்கு தெரியுமா, அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அனுப்பணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டை வந்து எப்படி வந்து நம்ம பேக் பண்ணி எப்படி வந்து ஒரு பையருக்கு அனுப்பணும், அந்த கண்ட்ரியில் என்ன நார்ம்ஸ், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி தெரிஞ்சு வச்சுக்க முடியும், நம்ம நேரில் அந்த கண்ட்ரிக்கு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டையோ இல்லை ஹைப்பர் மார்க்கெட்டையோ விசிட் பண்ணால் தான் அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பையர் நமக்கு சொல்லுவாங்க. அப்படி டைரெக்டாக போகும்போது நம்ம ப்ராடக்ட் வந்து அங்கே என்ன ப்ரைஸுக்கு விற்குது, அந்த ஊர் மார்க்கெட் ரேட் என்ன, அந்த ஊரில் இம்போர்ட் டியூட்டி என்ன, அந்த ஊரில் ஜிஎஸ்டி என்ன, அந்த காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, இதெல்லாம் வந்து அந்த ஊர் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ நாம் வந்து இந்த ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ண முடியும், நம்மளால் சப்ளை பண்ண முடியாது, இதை வந்து வால்யூமாக எடுத்தால் தான் இந்த ஊர் பையருக்கு கட்டுப்படி ஆகும், இப்படி வந்து நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஐ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரது என்னன்னு சொன்னால், ஒரு கண்ட்ரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த கண்ட்ரியில் ஒரு பையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த பையர் என்ன ப்ராடக்ட் பண்ணுறாரோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் சப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக போய் அந்த பையரை மீட் பண்ணி அவரோட ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திட்டிங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு ரெகுலராக பிஸ்னஸ் நடக்கும். எக்ஸ்போர்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு ஆர்டர் இருக்குது, அடுத்த மாதம் ஆர்டர் இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் வந்து நின்றுட்டு இருந்தால் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ரோத் ஆக முடியாது, வளர முடியாது. எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 4 ஆர்டராவது பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 2 LCL ஷிப்மெண்ட்டு, 2 FCL ஷிப்மெண்ட்டாவது பண்ணால் தான் கம்பெனி வளரும். ஏன் தெரியுங்களா, எக்ஸ்போர்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ இருக்கணும், ஃபண்டு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கணும், அப்போ தான் அந்த கம்பெனி வந்து ஸ்திரத்தன்மையோடு நிற்க முடியுங்க. அதனால் ஒரு பையரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த பையர் எந்த கண்ட்ரியில் இருக்கான்னு பாருங்கள், டைரெக்டாக அவரை போய் மீட் பண்ணுங்கள், ரெகுலராக ஆர்டர் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.